ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தியரி வஸ் ப்ராக்டிக்கல் ஸோ நம்ம வந்து தியரியாக ஸ்டெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டாக இல்லை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்டே நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பார்த்தா நம்ம அந்த வீட்டில் க்ளியராக பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் கிடையாது இதில் வந்து மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பஸ் ஸோ அந்த ரெண்டுக்கும் கூட மெயினான டிஃப்ரன்ஸே இதுதான் ஸோ ஒரு பி ஈஸ்ட்டு பி இசி ஸ்டூடெண்ட் ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா பிடெக் இசிஸ் சூஸ் பண்ணுறாங்க பிஇஎஸ்சி சூஸ் பண்ணுறாங்க பிடெக் சிஎஸ்சி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பி அண்ட் பி ரெண்டுக்கும் இடையில இடத்துல இருக்கிற மெயினான டிஃப்ரண்டே இந்த தியரி அண்ட் ப்ராக்டிக்கலாக ஸ்டடி பண்ணுறது ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீட்ல க்ளியராக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஹார்டர் அண்ட் சாஃப்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே நம்ம வந்து கான்செப்ட்ல போலாம் தியரி அண்ட் பிராக்டிகல் ஸோ காமனாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து தீரியாக தான் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டடி பண்ணும் ஸோ தீரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு எயிட் எட் பீரியட் இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸில் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து எட் பீரியட் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட செவன் பீரியட் வந்து நம்ம வந்து தீரியா தான் பண்ணிட்டே இருக்கும் ஸோ பில் காவலனாக பார்த்திங்கன்னா ஸ்டடி ஸ்டெடி இருப்போம் அந்த ஒரு பீரியட் தான் நமக்கு வந்து ப்ராக்டிகல் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லேப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த லேப்பில் வந்து ப்ராக்டிகலாக ஒர்க் பண்ணி பார்க்கணும் ஸோ நம்ம மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம யாருமே ஒர்க் பண்ணி பார்க்குறது இல்லை அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஒரு எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்கும் அந்த ஆன்லைன் கிளாஸ்ஸில் எதுவுமே நம்மளால வந்து ப்ராக்டிகலாக ஒர்க் பண்ணி பார்க்க முடியாது ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து தீராக தான் ஸ்டெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கும் ஸோ இப்போ நம்ம எதுக்கு வந்து எல்லாத்தையுமே தீரே ஸ்டடி பண்ணணும் நம்ம வந்து ஜாப் அப்படியும் போகும் அங்கே போய் எதுவுமே நம்ம தீரே ஸ்டடி பண்ண போகிறது கிடையாது நம்ம வந்து ஒர்க் பண்ண தான் போகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து நம்ம ஏன் தீரே ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் இந்த தீரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனே கிடையாது ஸோ நான் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த தீரி எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் ஆட போகிறீங்க ஒரு ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த கேம் என்ன கேம் ஸோ அந்த கேம் எப்படி கண்டுபிடிச்சது அதோடய ஹிஸ்ட்ரி என்ன ஸோ இதனால் நம்ம இந்த கேம் ப்ளே பண்ணுறோம் அந்த கேமுடைய ரூல்ஸ் என்ன இந்த கேமுடைய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஸோ இவ்வளோ பற்றி நமக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா அப்படின்னா நம்ம அந்த கேமுக்குள்ள போய் நம்ம வந்து ஒழுங்காக கான்சன்ட்ரேஷனோட ப்ளே பண்ண முடியும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் நம்ம அதெல்லாம் ஒழுங்காக பிளே பண்ண முடியும் ஸோ இந்த ரீசனால தான் நம்ம ஒரு விஷயத்த பற்றி ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ரெசிஸ்டரா இருக்கட்டும் கப்பாசிட்டா இருக்கட்டும் இல்லை வந்து ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும் எது ஸ்டடி பண்ணும் போதுமே இது யார் டெவலப் பண்ணது ஸோ இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இதனுடைய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன இந்த விஷயங்கள் நம்ம முதல்ல ஸ்டடி பண்ணணும் ஸ்டடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணணும் இதுதான் மெயினான கான்செப்ட் இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தீரியை ஸ்டடி பண்ணணும் ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து அந்த தீரியை வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணுறது இல்லை ஸோ ப்ராப்பர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாமே வந்து புரிஞ்சு ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு கான்செப்ட் நம்ம வந்து ஒரு புக்கு ரீட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய புக்ஸை ரீட் பண்ணுறோம் ஸோ இதுதான் நம்ம எக்ஸாமும் வந்து எழுத போகிறோம் ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எதுவுமே வந்து புரிஞ்சு படிக்காத காரணத்தினால நம்ம வந்து மக்க பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ மக்க பண்ணும்போது நம்ம வந்து அகைன் அண்ட் அகேன் நம்ம படிக்கும் படிக்க நமக்கு வந்து அந்த தீரியை வந்து ஒரு கஷ்டமான ஒரு கான்செப்டாக மாறிடுச்சு ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது ஸோ எல்லாமே நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு கான்செப்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு புக்ஸ் மூலமாக நம்ம வந்து ஸ்டடி பண்ண போகிறோம் ஸோ இதை தான் நம்ம வந்து தீரியாக ஸ்டடி பண்ண போகிறோம் சீரியாக ஸ்டடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ பி அண்ட் பிடெக் அப்படின்னு சொல்லும்போது பி பியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தீரியானதான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம் ஸோ லேப் அப்படி ப்ராக்டிக்கல் அப்படி அப்படிங்கிறது கம்மியான செஷனாக தான் இருக்கும் பிடெக் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய இருக்கும் ஸோ ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது லேப்கான செக்ஷன் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணி பார்ப்பீங்க தீரியாக படிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து தீரி பெஸ்ட்டாக இல்லை ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெடி பண்ணும்போது தியரி தான் ரொம்ப பெஸ்ட்டு தியரியாக நீங்கள் ஸ்டெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ண வரீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து சர்வே ஆகவே முடியாது அந்த விஷயத்தில் அந்த ஒரு ரெஸிஸ்டர் இருக்கட்டும் ஒரு கெப்பாசிட்டாக இருக்கட்டும் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி டெவலப் ஆச்சு இந்த என்ன கான்செப்டில் நம்ம கலர் கோடிங் மூலமாக சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற சின்ன சின்ன கான்செப்ட் நம்ம வந்து தீரியாக படிச்சிருப்போம் அந்த சின்ன சின்ன கான்செப்ட்லாம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ஸோ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நம்ம பிரெயினில் அது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் சோ இந்த ரீசன் தான் நம்ம வந்து புக்ஸ்ல இருந்து நல்லா தீர ஸ்டடி பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப ரொம்ப மைண்ட்ல ஏத்திட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாப் அதுக்கப்புறமா வந்து பிராக்டிக்கலா நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஸோ இதனால் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தீயை நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே ஃபஸ்ட்டு ஸ்டெடி பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து தீயாக தான் ஸ்டெடி பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ பாக்டிகல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் எங்க சும்மா சும்மா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் இயர்ஸுமே தீரியாக ஸ்டெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த யூஸ்மே கிடையாது ஸோ இதனால் தான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வரும்போது ஸோ அவங்களுக்கு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது தீரியான கான்செப்டே கிடையாது ப்ராக்டிக்கலாக நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டை ஒர்க் பண்ணி பார்க்கணும் ஸோ ரியலாக நீங்கள் அந்த ப்ராஜெக்டாக பண்ணியாகணும் இந்த ஒரு இடத்துல வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிருவாங்க ரியலாக நான் இது வரைக்கும் எதுவுமே வந்து ரியலாக பண்ணி பார்த்தது கிடையாது ஸோ இப்போ நான் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு எப்படி கிரியேட் பண்ணணும் நான் வந்து நம்ம இவ்வளோ நான் வந்து புக்ஸை பார்த்து தான் ஸ்டடி பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது புக்ஸை பார்த்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தால் ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ நான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட்டாக ரியலாக ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் தான் நீங்கள் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் வந்து சின்ன சின்ன கான்செப்ட் இப்போ நீங்கள் வந்து ஈஸி ஸ்டோன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி பிரெட் போன் மூலமாக சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறதா சரி இந்த சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாமே வந்து நீங்கள் ரியலாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து தியரி படிக்கும் படிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் ஸ்டே பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டோன்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சின்ன வெப்சைட்டாக இருந்தாலும் சரி சின்ன அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி இந்த சின்ன சின்ன அப்ளிகேஷனை நீங்களே வந்து டெவலப் பண்ணி மேக் பண்ணி பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஃபைனல் இயர்க்கு வரும்போதும் சரி அது முடிச்சுட்டு ஜாபுக்கு சர்வே ஆகும்போதும் சரி ஸோ நீங்கள் வந்து ரியலாகவே வந்து இம்ப்ளிமெண்ட்டாக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண டெவலப் ஆகி ஒர்க் பண்ண தயாராகுவீங்க ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன கான்செப்ட்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர்லேருந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணனும் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து தீயாக எவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சைடு இருந்தாலும் அண்ட் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து மக்கப் பண்ணி ஸ்டெடி பண்ணக்கூடாது இப்போ தீரி அப்படின்னு சொல்லும்போது போக தரி இம்பார்ட்டன் சொல்லும்போது அதை வந்து மக்கப் பண்ணி எந்த விஷயமே ஸ்டடி பண்ணக்கூடாது இப்போ ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களோ அந்த மோட்டோருடைய பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக் அனர்ஜியை மெக்கானிக்கல் எனஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் மோட்டார் இந்த கான்செப்ட்டை வந்து நம்ம புரிஞ்சு ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ வச்சு இந்த மோட்டார் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி இது நம்ம வந்து இப்போ பவர் சப்ளை கொடுக்குறோம் ஸோ அதனால் வந்து இது ரொட்டேட் ஆகுது இது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் ஒரு கான்செப்ட்டை புரிஞ்சு ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சுன்னா எல்லா கான்செப்டையும் புரிஞ்சு நம்ம ஸ்டெடி பண்ணலாம் தெரியுமா ஸோ அந்த புரிஞ்சு ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் இருந்து சிக்கனாக மறக்கவும் செய்யாது இதுதான் தீரியாக நம்ம படிக்க வேண்டிய விஷயம் நம்ம வந்து புக்கை பார்த்து அதை மக்கப் பண்ணி படிக்கிறனால அது வந்து தீரியாக நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு அது வந்து ஈக்குவல் ஆகாது தியரி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் சொன்னால் இப்போ மோட்டார் அப்படின்னு சொல்லும்போது இந்த மோட்டார் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது ஸோ இப்படி நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து அது எப்படி இப்போ பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம் அது ப்ராக்டிக்கல் ஸோ இந்த கான்செப்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேட்டரி பேட்டீரியலாக கொடுத்து ஸோ அது வந்து சுத்தும் போது அது வந்து பாக்டிகலாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் தீரியா படிச்சு நம்ம ப்ராக்டிகலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குற விஷயம் ஸோ இங்கே எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தீரியா படிக்கிறோமே தவிர மக்க பண்ணி படிக்கிறோமே தவிர நம்ம எதுவுமே புரிஞ்சு படிக்கிற மாட்டேங்கும் ஸோ அதனால தான் நம்ம தீரி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே நான் வந்து தீயாக தான் கற்றுக்கிறேன் நான் வந்து ப்ராக்டிகல் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க தீரியாக படிச்சுக்கோங்க தீரியாக படிக்கும்போது அதை வந்து புரிஞ்சு கான்செப்டாக படிச்சுக்கோங்க ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கும்போது ரியாக ஒர்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு விஷயமே ரெண்டு நாலேஜுமே கண்டிப்பாக இருக்கணும் தீய நாலேஜ் இருக்கணும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லேப் வரும்போது லேப் வந்து வேஸ்ட் பண்ணுறதுங்க ஏதாச்சும் எடுத்து நாசப்படுத்தது கூட ரெசிஸ்டர் கப்பாசிட்டு அந்த மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க இல்லை வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்குது இருந்தாலும் சரி பிரச்சனை கிடையாது உங்களுக்கு லேப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அங்கே உங்களுக்கு என்ன ப என்ன வந்து இருக்குதோ ஸோ என்ன வந்து காமன்ஸ் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா லேப் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க லேப் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப்புக்கு போகும்போது ஈஸியாகவே சர்வே ஆக முடியும் ஸோ தேரி பாட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான் பிராக்டிகல் பார்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டெடி பண்ணும்போது தீரியாக ஸ்டடி பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாக்டிகலாக இம்ப்ளீன் பண்ணி பார்க்கணும் ஸோ பி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து தீரியாக நிறைய விஷயங்கள் ஸ்டெடி பண்ணணும் ஸோ தீரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அதுக்கான கொடுக்குற டைமும் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்டும் அதிகமாக இருக்கும் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஆனால் நம்ம எந்த கான்செப்ட்டில் நம்ம வந்து பி நம்ம நம்மளை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேம் விளாட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்குறோம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டைமும் நம்ம வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கேட்டுட்டு மாட்டோம் ஸோ நெக்ஸ்ட் நம்மளே வந்து ப்ரிப்பேர் ஆகிரும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேம் நம்ம இறங்கிடும் அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தீரான கான்செப்ட் நம்ம வந்து ஸ்டடி பண்ணிட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதிகமாக வந்து தீரிய ஸ்டடி பண்ணிட்டு இருப்போம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜாப் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சர்வே ஆகிறது வந்து ப்ராக்டிகலாக தான் இருக்கும் ஸோ அதனால இந்த இங்கே வந்து தீரிய அதிகமாக நமக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க ஸோ அதனால ரீசனால தான் பிஇல வந்து தீரியோடைய பார்ட் அதிகமாக இருக்குது ஸோ இதே ப்ராக்டிகல் பி டெக் அப்படின்னு சொல்லும்போது ப்ராக்டிகலான நாலேஜ் அதிகமாக இருக்கும் ஸோ ப்ராக்டிகலாக ரீலாக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண நம்ம வைக்கிறதும் ஸோ நமக்கு வந்து ரீலாக சொல்லி கொடுக்குறது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ படிக்கும் போதே ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதிகமாக கற்றுக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த ரீசனால நமக்கு தியரி கம்மியாக இருக்குது இந்த தியரி கம்மியான மட்டும் அது அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னு கேட்டால் அதுவும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்டேஜ்ன்னு சொல்லவும் முடியாது கண்டிப்பாக தீரியான நாலேஜும் இருக்கணும் ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருக்கணும் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இல்லை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ